ஏழு கடலை தாண்டி திருப்பா கடல் போனாலும் திரும்பி வந்து வெட்டுவேன் பாக்குறியா? மூச்சு விடுற கேப்ல மூஞ்ச தூக்குறான் பாக்குறியா? மொட்ட சிவா கெட்ட சிவாட, ஏ உனக்குதான் பஞ்சு பேச வரல, அப்புறம் எதுக்குடா முக்கிக்கிட்டு இருக்கிறாங்கிறீங்களா? அதுதான் படம் எடுக்கவே தெரியலனாலும், இன்ஃபேக்ட் சினிமா எடுக்கிறதுனா என்னன்னே தெரியலனாலும், பல தடைகளை தாண்டி புயல் மலை வெள்ளம் அப்புறம் இன்ன பிற இயற்கை செயற்கை சீற்றங்களை எல்லாம் தாண்டி ஒரு வழியா அந்த கவுண்டம்பாளையம்ங்கிற காவியத்தை நேத்து நடிகர் ரஞ்சித் ரிலீஸ் பண்ணிட்டாரு. ஆனா இதுல வரலாற்று துயரம் என்னன்னா, ரஞ்சித் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு காட்டின ஆர்வத்துல பத்துல ஒரு பங்கை கூட அந்த படத்தை பாக்குறதுக்காக அவரோட சாதிசனமே காட்டல. அவரோட சாதிசனங்களுக்கு அவர் சொன்ன சேதிய அவரோட சாதிசனமே துளிகோட மதிக்கல. போடா கூமுட்ட அப்படின்ட்டு அவரோட சாதிசனமே கடந்து போயிருச்சு. வரலாற்றுல இது எவ்வளவு பெரிய சோகம்! இந்த நாட்டையே கட்டி ஆளணும்னு ஆசைப்படுற எனக்கு குடியெடுக்கிறதுக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லையே, இது எவ்வளவு பெரிய வரலாற்று துயரம்னு அங்க ஒருத்தர் அளந்தார்ல. அது வரலாற்று துயரம் நம்பர் ஒன்னுனா, ரஞ்சித்துக்கு நடந்த இந்த விஷயங்கிறது வரலாற்று துயரம் நம்பர் டூ. அதனால ரஞ்சித் சாருக்கு நான் சொல்றது என்னன்னா, சார் சினிமாவை உங்க அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிற மாதிரி எடுக்க கூடாது, உங்க சாதிசனத்துல உண்மையால என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க அரிப்புக்கு கொஞ்சம் சொரிஞ்சு விடுற மாதிரி படம் எடுத்தீங்கன்னா ஒரு பத்து பேராவது வந்து பார்த்து தொலைவாங்க, போனா போதுன்னு அந்த கருமத்தை பார்த்து தொலைவாங்க. இந்த வரலாற்று துயரம்ங்கிற இந்த வார்த்தையெல்லாம் நாம கேட்க வேண்டிய அவசியம் இல்லாமையாவது போவோம். கருமண்டா வரலாற்று துயரம்ங்கிற பேர்ல என்னென்னத்தையெல்லாம் கேட்டு தொலைய வேண்டியதா இருக்குது. ரைட், மேட்ரு என்னன்னா, இந்த கவுண்டம்பாளையம்ங்கிற இந்த காவியத்தை கக்கறதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல ஒரு முக்கு முக்கி இருந்தாரு ரஞ்சித். ஆணவ படுகொலைக்கு ஆணவ படுகொலைங்கிறது எப்படி சொல்றதுன்னா, நீங்க சாதாரண உங்க பைக் ஒரு திருடி போயிட்டு உடனே போய் அடிக்கிறதுங்க, உடனே அந்த கோபத்துல போய் யாரா என் பைக் எடுத்தவன், ஒரு செருப்பு காணாம போச்சுன்னா கூட இங்க ஒரு செருப்பு வச்சிருந்தேன் அப்படின்னு கோவப்படுறோம். தன் வாழ்க்கையே தன் பிள்ளைதாங்க, அவங்களுடைய சுவாசம் எல்லாமே அந்த குழந்தை. அப்ப அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஆகிற மாதிரியோ, அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை பாதிக்கிற மாதிரி இருக்கும் பொழுது பெற்றோர்கள் இருக்கக்கூடிய அந்த கோபமும் இதுவும் அக்கறையினதான் வரதான். அது வன்முறை அல்ல, அது ஒரு கலவரம் அல்ல, எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ இது எல்லாமே அக்கறையின் காரணமாக நடக்கிறதா. அதாவது நடிகர் ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா, நம்மளோட செருப்பையோ பைக்கையோ யாராவது திருடிட்டு போயிட்டா, அப்படி திருடிட்டு போனால் நம்ம கையில சிக்கினா நாம உடனே ஒரு ஆர்வத்துல அவனை பிடிச்சி வெளுக்கிறது இல்லையா, பட்டையா உரிக்கிறது இல்லையா, இன்ஃபேக்ட் அது சட்டவிரோதம், அப்படி யாரையும் நம்மளால செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சாலுமே ஒரு ஆர்வத்துல ஒரு கோபத்துல நம்ம பொருளையே திருடிட்டானேங்கிற அந்த வேகத்துல அந்த வெறியில அவனை பிடிச்சி வெளுக்கிறது இல்லையா, அந்த மாதிரிதான் ஒரு பெண்ணோட வாழ்க்கை கெட்டு போக போது, ஒரு பெண்ணோட வாழ்க்கைய பிளான் பண்ணியே ஒருத்தன் அழிக்க செய்யறாங்க அந்த ஜாதிகாரங்களுக்கு இதுதான் வேலையே. ஊர்ல எங்கெல்லாம் செருப்பு திருட்டு நடக்குதோ, பைக் திருட்டு நடக்குதோ, இல்ல இன்ன பிற பொருட்களோட திருட்டு நடக்குதோ, அது எல்லாமே செய்யறது அந்த குறிப்பிட்ட ஒன்னு ரெண்டு ஜாதிகாரங்க தான். அவங்களுக்கு இதுதான் வேலையே. அந்த ஜாதியில் இருக்கிற யாருமே எந்த ஆணுமே வேற எந்த வேலைக்கும் போறதில்லை அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒன்னு ரெண்டு ஜாதிகளை மட்டும் பிராண்ட் பண்ண முயற்சி பண்ணும் போதுதான், அவங்களை குற்றவாளியாக்க முயற்சி பண்ணும் போதுதான் ரஞ்சித்தோட மண்டைக்கு மேல இருக்கிற கொண்டையெல்லாம் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிருது. ரஞ்சித்துக்கு இருக்கிறதெல்லாம் சமூக அக்கறையா, இல்ல அவரோட சாதி பெருமையை காப்பாத்துறதுக்காக நாக்க போட்டு நக்கறதையே அவர் ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாராங்கிறதெல்லாம் அதுல நமக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சு போயிருதுல்ல. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் எடுக்கிற எல்லாருமே சொல்ல வர்றது என்ன, ஒரு கீழ் ஜாதிக்கார ஏழை பையன் மேல் ஜாதி வசதியான பெண்களை காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்தி அவங்களையெல்லாம் ரோட்ல விடுறத ஒரு வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்றது தானே இவங்க சொல்ல வர்றது. அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு குறிப்பிட்ட சில ஜாதிக்காரங்களை குற்றவாளிகளா மாத்துறதுதான இவங்களோட நோக்கம், இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாம என்ன கூமட்டைகளா? அது இல்லாம அது என்ன செருப்பு பைக்குன்னு கன்றாவி கம்பாரிசன் எனக்கு புரியல. ஏன்னா
ஒரு ஒரு பைக்கையோ ஒரு செருப்பையோ முழுசா அதுக்கு உண்டான விலையை கொடுத்து நான் வாங்கிட்டேன்னா அதோட முழு உரிமையும் எனக்கு தான், அது மேல அத்தனை அதிகாரமும் எனக்கு தான். அப்படி ஒரு பெண்ணை விலை கொடுத்து வாங்கி அந்த பெண் மேல முழுமையான அதிகாரத்தை என்னால செலுத்த முடியுமா? 100% அந்த பெண் மேல எனக்கு உரிமை இருக்குது, என்ன மீறி அந்த பெண்ணால எதுவுமே செய்ய முடியாதுன்னு யாராவது உலகத்துல ஒரு பெண் மேல சொந்தம் கொண்டாட முடியுமா? என்ன கருமாந்திரம் கம்பாரிசன், இதெல்லாம் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான பேச்சுகளுக்கெல்லாம் கைதட்டி விசிலடிச்சு சில்லறைய செதற விடுற ஜாதி வெறியனுக்கு தான் இதெல்லாம் பதில் சொல்லணும். என்ன கன்றாவி கம்பாரிசன்ரா இதெல்லாம்! இந்த இடத்துல இது சம்பந்தமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் ஒன்று சொல்லணும். அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்று பார்த்தேன். அதாவது பாரத பெருமை, பாரத எருமை, பாரத கலாச்சாரம், பாரத பண்பாடு, இந்த பாரத கலாச்சாரம்ங்கிறது உலகத்திலேயே எந்த அளவுக்கு உயர்வான ஒரு விஷயம் அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக விலைக்கு பேசுறதுக்குன்னு ஒரு தம்பி ஒரு ஐடி ஒன்று வச்சிருக்கிறாப்புல. அந்த தம்பி ஒரு பசுந்தோல் போர்த்திய புலி, பைந்தமிழர் போர்வையில் இருக்கிற ஒரு சங்கி. அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு கதை மாதிரி சொல்றாரு. அதாவது ஒரு பிரிட்டிஷ் காரர் இந்தியாவுக்கு டூர் வந்திருக்கிறாரு, வெள்ளக்காரர் ஒருத்தர் இந்தியாவை சுற்றி பார்க்கறதுக்கு டூர் வந்திருக்கிறாரு, இந்தியா முழுக்க சுற்றிட்டு நேராக இந்த தம்பியை வந்து பார்த்துருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது பல விஷயங்களுக்கு நடுவே அந்த வெள்ளக்காரர் இவர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அதாவது நான் இந்தியா முழுக்க சுற்றிட்டேன், இந்தியாவில் எந்த இடத்துலையுமே பெண்கள்லாம் ஆண்களுக்கு கை கொடுக்கறத ஒரு சகஜமான வேலையாக செய்யறதே கிடையாது, இன்ஃபேக்ட் ஆண்கள் கை கொடுக்க முயற்சி பண்ணாலும் பெண்கள்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க, நானுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இந்திய பெண்கள்லாம் எனக்கு கை கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க, இன்ஃபேக்ட் இந்திய ஆண்களுக்குமே அவங்க கை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுவே பிரிட்டனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பெண்கள் ஆண்களுக்கு கை கொடுக்கறதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம், சர்வசாதாரணமான ஒரு விஷயம். அவங்களுக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஆண்களாகவே இருந்தாலும் அவங்க கூச்சப்பட மாட்டாங்க, பட்டுன்னு கையை பிடிச்சி குலுக்கிடுவாங்க. அந்த ஒரு இயல்பான தன்மை இங்கே ஏன் இல்லை, இந்தியாவில் ஏன் பெண்கள்லாம் இப்படி ஒதுங்கியே இருக்கிறாங்க அப்படின்னு அவர் இவர்கிட்ட கேட்க, இவர் அதுக்கு பதிலாக இப்போ பக்கமாக செத்து போச்சுல உங்கள் பெரியாத்தா எலிசபெத்தை, அதுதாங்க பிரிட்டிஷ் மகாராணி எலிசபெத்தை, அந்த அம்மா கிட்ட நீங்கள் போய் சர்வசாதாரணமாக கையை கொடுத்துருவீங்களா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டாராம். அதுக்கு அந்த வெள்ளக்காரர், அது எப்படி முடியும், அந்த அம்மா மகாராணி, மகாராணி கிட்ட நம்மளை மாதிரி சாதாரண ஆட்கள்லாம் போய் சட்டுன்னு கை கொடுத்துட முடியுமா, இல்லை அவங்க தான் கொடுத்துருவாங்களா, அது எப்படி அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு இவர் சொன்னாராம், அதான் அதுதான் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கு இருக்கிற வித்தியாசம்ங்கிறது, பிரிட்டனில் ஒரே ஒரு எலிசபெத் மகாராணி தான், ஆனால் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பெண்களுமே கிட்டத்தட்ட மகாராணிகள் மாதிரி தான், அதனால தான் ஆண்களுக்கு அவங்க சர்வசாதாரணமாக கை கொடுக்கறதில்ல, ஏன்னா நாங்கள் அத்தனை பேரையும் மகாராணிகளாக தான் நடத்துகிறோம் அப்படின்னாராம் இவர். அதுக்கு அந்த வெள்ளக்காரருக்கு தலை கிருகிருன்னு வந்துருச்சான், வாவ் இந்தியன்ஸ் ஆர் சோ கிரேட்டியா, பெண்களை மகாராணிகளாக நடத்துகிறாங்களா, இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களுமே மகாராணிகளா, என்னடா இது நாடு, அடுத்து ஒரு ஜென்மம்னு இருந்து அதில் மனுஷனாக பிறக்கிறதுக்கு வாய்ப்புன்னு ஒன்று கிடச்சா கண்டிப்பாக இந்தியாவில் தான் பிறக்கணும், அதுலேயே இந்திய பெண்ணாக தான் பிறக்கணும்னு அவர் ஏசப்பா கிட்ட ஏகப்பட்ட தடவை வேண்டிக்கிட்டாராம். பாரதத்தின் பல கோடி பெருமைகளில் இதுவும் ஒன்றுன்னு அந்த தம்பி அந்த கதையை முடிச்சிருந்தாரு. அந்த பீத்த கதைக்கு 1.5 லட்சம் லைக் கூந்தல் வேற. இந்த மாதிரி பீத்த கதைக்கெல்லாம் 1.5 லட்சம் லைக் வருதுன்னா இந்திய பெண்கள்லாம் சுதாரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஊர்ல எப்பயெல்லாம் பெண்களை மகாராணிகள், குலசாமிகள், குல தெய்வங்கள், குடும்ப கௌரவங்கள், அவங்கதான் எங்க வம்சத்தோட அடையாளம்லாம் நம்மளுக்கு பிராண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, பெண்களை தூக்கி அப்படி மேல வைக்க முயற்சி பண்றாங்களோ, அப்போல்லாம் அவங்களோட குடியை கெடுக்க போறாங்கன்னு அர்த்தம். அவங்கள குலசாமிய கோயில் கருவறைக்குள்ள வச்சு பூட்டிட்டு இவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் திறக்கிற மாதிரி நம்ம ஊர் பெண்களையும் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு இவனுங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் திறக்க போறானுங்கன்னு அர்த்தம். இந்திய பெண்கள்லாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதை பற்றியே கனிமொழி, அதாவது திமுக எம்பி கனிமொழி, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி பார்லிமெண்டில் பெண்கள் சம்பந்தமான ஒரு டிஸ்கஷனில் இதை பற்றி அவங்க தெளிவாகவே பேசினாங்க. இந்த பாருங்கப்பா ஆம்பளைகளா, நீங்கள் எங்களை கோயில் கட்டியெல்லாம் ஒன்றும் கும்பிட வேண்டாம், குலசாமின்னு சொல்லியெல்லாம் எங்களை ஏமாற்ற வேண்டாம், ஏன்னா எங்களை கும்பிட்ற அளவுக்கெல்லாம் நீங்கள் நல்லவங்க கிடையாது, அதையெல்லாம் உங்களால் எந்த காலத்துலையும் செய்யவும் முடியாதுங்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும், சும்மா எங்களை கடவுள்னு சொல்லி ஊரையும் ஏமாற்றிக்கிட்டு எங்களையும் சேர்ந்தெல்லாம் ஏமாத்தாதீங்க, எங்களை சக மனுஷியாக ட்ரீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, எங்களை உயிர் உணர்வு இதெல்லாம் இருக்கிற எங்களுக்கும் உரிமை தேவைப்படுற எங்களுக்கும் ஆசாபாசங்கள்லாம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எங்களையும் சக மனுஷங்களாக ட்ரீட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, ஏன்னா இந்த நாட்டில் சக மனுஷங்களுக்கு உண்டான மரியாதையே பறந்துபட்ட பெண்களுக்கெல்லாம் இன்னும் கிடைக்கல, அதை கொடுக்கறதுக்கு ஆம்பளையானலான நீங்கள்லாம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு ஒரே போட போட்டிருந்தாங்க.
வந்தாங்க. சோ பெண்களுக்கான உரிமைக்காக அவங்களே சில பல போராட்டங்களை நடத்தி ஓரளவுக்கு உரிமைகளை வாங்கிக்கிட்டு இருக்கும் போது இந்த ரஞ்சித் பேசுறதெல்லாம் திரும்பவும் அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது, உரிமையாவது வெங்காதமாவது. நான் சொல்ற ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ எங்க குலசாமி எங்க குலதெய்வம், உனக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம், ஏன் கல்யாணம் ஏன் உரிமைன்னு நீ பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், குலசாமியை கொலை பண்றதுக்கு கூட நாங்கெல்லாம் தயங்க மாட்டோம் அப்படிங்கறதான் ரஞ்சித் வேற மாதிரி கொஞ்சம் டீசெண்டா சொல்றாரு. ஆணவ கொலையில் இருக்கிறது அக்கறை சக்கரைன்னு ஒரு மாதிரி குத்து மதிப்பா உருட்டுறாரு. மத்தபடி சங்கிகள் எவனுமே ஏன் ரஞ்சித்தோட இந்த அராஜக பேச்சுக்கு எதிராக வாயவே திறக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன ஆணவ கொலைங்கிறது இந்துக்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு அராஜகம் தானே, ஆணவ கொலைங்கிறது ஒரு இந்து இன்னொரு இந்துக்கு எதிராக பண்ற ஒரு விஷயம் தானே, இதுக்கு எதிராக ஏன் எந்த சங்கியோட மனசும் புண்பட மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. பிஜேபிக்கு ஒண்ணுன்னா மட்டும் சங்கிகளுக்கு பொத்துக்கிட்டு வந்துருது, எட்ரா அந்த அருவாளை அப்படின்னு மீசையை முறுக்கிட்டு நிக்கிறானுங்க, அவனுங்களை போட்டு தள்ளிடுவோம்டா அப்படின்னு முக்குறானுங்க. ஆனா இது முழுக்க முழுக்க இந்துக்களோட பிரச்சனை. இவங்க சொல்ற அந்த நாடக காதல்ங்கிற விஷயமே இந்துக்களை கேவலப்படுத்துற ஒரு விஷயம் தான். என்ன ஒரு இந்து தான் இன்னொரு இந்து பெண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவங்க குடியை கெடுக்கிறத வேலையாவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா இவங்க எல்லாம் சொல்ல வர்றாங்க. எதுக்கடா இந்துக்களை கேவலப்படுத்துறீங்க, இந்துக்கள் எல்லாம் இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு அத்தனை சங்கி இன்னும் பொங்கி இருக்கணும்ல. ஏன்னா சங்கிகளுக்கு பாய்களை பார்க்கும்போது மட்டும்தான் தாங்கள்லாம் இந்துக்கள்ங்கிற அந்த உணர்ச்சி பீரிட்டு கிளம்பும். பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கும்போதெல்லாம் இவன் என்ன சாதி, கீழ் சாதியா மேல் சாதியா, புலங்குற சாதியா புலங்காத சாதியா, தொடர சாதியா தொடாத சாதியான்னு அந்த சாதி புத்தி தான் சங்கிகளுக்கு வரும். அதனால இதெல்லாம் இவங்களுக்கு இந்துக்களோட பிரச்சனையாவே தெரியாது. மற்றபடி ஆணவ கொலைங்கிறது அக்கறையால் நடக்கிற ஒரு விஷயம் தான், அதை அதுக்கு மேலே சீரியஸாலாம் பார்க்க தேவையில்லை அப்படின்னு ரஞ்சித் சொல்றாருல. இந்த அக்கறை இவர் சொல்ற இந்த அக்கறை ரஞ்சித்தோட மாமனாருக்கு இருந்திருந்தா இந்த கன்றாவி கருமாந்திர பேச்சையெல்லாம் நாம கேட்டிருக்கவே தேவையில்லை. என்ன ரஞ்சித்தே ஆணவ கொலைக்கு ஆளாக வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். ரஞ்சித் கீழ் ஜாதிக்காரர், அந்தம்மா பிரியாராமன் மேல் ஜாதிக்கார மாமே. சோ இவர் பண்ணனதுமே நாடக காதல் தானே. கீழே இருக்கிற நாயான உனக்கு மேல இருக்கிற மாமி தேவையாடா நாய அப்படின்னு ரஞ்சித்தோட மாமனார அன்னைக்கு கத்தியை எடுத்திருந்தாருனா இந்த கருமத்தை எல்லாம் நாம இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லல, பரவலா ட்விட்டர்ல பேசிக்கிறாங்க. இந்த வீடியோ ட்விட்டர்ல வைரலானதுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த கருத்தை தான் சொல்றாங்க. கீழ இருக்கிற உனக்கு மேல இருக்கிற மாமி வேணும், மேல இருக்கிற மாமிகளுக்கு நீயே ஒரு அசிங்கம் தாண்டா, நீயே ஒரு அசிங்கம், நீ இன்னொருத்தர அசிங்கன்றியா, என்னடா கேவல இது, என்னடா கரும இது அப்படின்னு ட்விட்டர்ல அண்ணன் ரஞ்சித்துக்கு பல பேர் மென்மையா ரொம்ப மென்மையா சில அட்வைஸ்களை அப்படியே அள்ளி தூவி இருந்தாங்க. அதனால எவன் ஒருத்தன் சாதி அடையாளத்தை சொல்லி இன்னொருத்தனை அசிங்கம்னு சொல்றானோ அவன் தான் இருக்கிறதுலயே கேவலமா அசிங்கப்பட்டு போவான். இன்னைக்கு ரஞ்சித்துக்கும் அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் நிறைய பேசலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.